forward to the floor. தற்போது 6 பேரது சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ள நிலையில் சைக்கோஸ் ஒருவரையும் வேறு வேறு மாதிரி கொலை செய்து புதைத்துள்ளது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சிலர் தலையில் கல்லை போட்டும் சிலரை மண்வெட்டியால் தாக்கி கொன்று புதைத்த சைக்கோ கொலையாளி யாருமே வரலையே. இதுல வேற போன் வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது. டைம் வராது. என்ன பிரதர்? பிரதர் கொஞ்சம் நாங்கள் ட்ராப் பண்ணிடுங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி வேற. அங்கே வர போனோம், ஃபோன் வேற ஒர்க் ஆகல பிரதர். ஃப்ரெண்டுக்கெல்லாம் வர ஃபோன் பண்ணேன். ப்ளீஸ் ஏறுங்க ஏறுங்க பிரதர். ஹலோ, சொல்லிட்டு இருக்கேன்ல, லேட்டாகும் சொல்லிகிட்டே இருக்கேன். சம்மா காண்டாவது சொல்லிட்டேன், சம்மா காண்டாவது. லேட் ஆகும். இந்த பார், கடுப்பேத்தாத வை. பிரதர் பிரதர் இருக்குதான் பிரதர். தேங்க்ஸ் பிரதர். வாங்க பிரதர், தண்ணி குடிச்சிட்டு போவீங்க. இருக்கட்டும், வாங்க பிரதர். பரவாயில்ல, டென்ஷனாக இருக்கு. வாங்க பிரதர், பரவாயில்ல, வாங்க பிரதர். கேட் சுத்திட்டு வாங்க பிரதர், உள்ள வாங்க. உக்காரங்க பிரதர், தண்ணி எடுத்துட்டு உக்காருங்க. அடா உக்காரங்க பிரதர். குடிங்க பிரதர். போன் வேற ஒர்க் ஆகல. போன் ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க. போன் ஒர்க் ஆகல நான் சொன்னேன். சரி பிரதர், நான் கிளம்புறேன். நான் உன்னை கிளம்பவே சொல்லியே. உக்கார், உக்காருன்னு சொல்றான்ல. ஒத்த உக்காரா பிரதர். நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன் பிரதர். பிரதர், நீயா வரல, நானா உன்னை வர வச்சிருக்கேன். பார்த்தா படித்த பயம் மாதிரி இருக்க. நியூஸ் பேப்பர்லாம் கூட படிக்க மாட்டியா நீ? என்னையா நீ?
ஒரு சைக்கோ கில்லர் நியூஸ் வருது, பார்க்கறியா இல்லையா? நீ தொடர்ந்து கொலையாக பண்ணிட்டு வரானாமே. ஆ, அந்த சைக்கோ கில்லர் நான் தான் பிரதர். பிரதர் ப்ளீஸ் பிரதர், பிரதர் சத்தியமாக தெரியாமல் வந்துட்டேன் நினைக்கிறேன் பிரதர். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க பிரதர், எனக்கு யாருமே இல்லை பிரதர். பிரதர் ப்ளீஸ் பிரதர், ப்ளீஸ் பிரதர் என்னை விட்டுருங்க பிரதர், நான் போயிடுறேன் பிரதர். பிரதர் ப்ளீஸ் பிரதர், நான் விட்டுருங்க பிரதர், விட்டுருங்க பிரதர். பிரதர் பிரதர் பயமா இருக்கு பிரதர், ரொம்ப பயந்துட்டீங்க போல பிரதர். ஜஸ்ட் பிராங்க் தான் பிரதர். ப்ளீஸ் பிரதர், இழந்துடுங்க பிரதர், பிரதர் இழந்துடுங்க பிரதர். பிரதர் என்னாச்சு பிரதர்? கையறா பிரதர், என்ன சிரிக்கிறீங்க? உட்காரு உட்காரு. தம்பி, உன்னை உட்காருன்னு சொன்ன. பிரதர், அதே நியூஸ் பேப்பர் நீங்கள் தெளிவாக படித்தது இல்லையா? அந்த சைக்கோ கில்லர் லிஃப்ட் கொடுக்குற மாதிரி போய் அவங்க வீட்லேயே வச்சு அவங்கள கொலை பண்ணுவானா? பாவம்ல. அப்போ அந்த சைக்கோ நீதானா? நான் தான்டா அந்த சைக்கோ கில்லர், கிரேட் சைக்கோ கில்லர். பாட்டு கேப்போமா? ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா? ஏ மாமா, ஆள மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா? ஏ மாமா, புது ரோசா என்னோடு ஏ ராசாவே வந்தாடு. பிரதர் பிரதர், என்ன விட்டுருங்க பிரதர், ப்ளீஸ் பிரதர், பிரதர் பிரதர் மன்னிச்சிருங்க பிரதர், தெரியாம பண்ணிட்டேன் பிரதர். பிரதர் இப்போ சொல்லு, மாட்டினது நீயா இல்லை நானா? பிரதர் பிரதர், கடைசியா நான் உன்னையும் ஒன்று கேட்டுக்கிட்டேன் பிரதர். ஒரு மயிரம் சொல்ல தேவல, சாவுடா சாவு 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 சாவுடா சாவு. நானும் எங்க அம்மாவும் கடைக்கு போயிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு கார் வந்து எங்க அம்மா வெடிச்சிச்சு. அங்க இருந்த ஒரு போலீஸ் கிட்ட நான் ஓடி போய் சொன்னேன், ஆனா அதுக்குள்ள அங்க இருந்தவங்க எல்லாரும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணாங்க. அந்த போலீஸ் என்ன பிடிச்சி வச்சுட்டு விடவே இல்லை. நான் எங்க அம்மாவை பார்க்கணும் விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன், ஆனா அவங்க என்ன விடவே இல்லை. அங்க இருந்த போலீஸ் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிடிச்சு நானும் ஓடுறேன் ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருந்தேன், ஆனா என்னால சுத்தமா முடியல. ஏன்னா எனக்கு அப்ப வயசு 10, நான் ஒரு குட்டி பையன், எவ்வளவு என்னால ஓட முடியும்? அடுத்து அங்க வந்த பைக் கார் எல்லார்கிட்டயுமே லிப்ட் கேட்டுட்டே இருந்தேன், யாருமே எனக்கு லிப்ட் கொடுக்கவே இல்லை.
கடைசியா அங்கிருந்து என்னால ஒண்ணுமே முடியல, யாருமே குடுக்கலன்ட்டு கடைசியா ஓடி போனேன். கடைசியா போய் பார்த்தா அங்க எங்க அம்மா செத்து கிடந்தாங்க. அப்ப தோணுச்சு, இது இல்ல யாரு மேல தப்பு, அந்த லிப்ட் குடுக்காதவங்க மேல தப்பா இல்ல ஏன் மேல தப்பான்னு தோணுச்சு. அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் லிப்ட் கேட்காம ஓடி இருந்தனா இந்நேரம் நான் எங்க அம்மாவை பார்த்திருப்பேன். சாவறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் எங்க அம்மாவை பார்த்திருப்பேன்ட்டு தோணுச்சு. கடவுள் தான் நம்மளுக்கு காலை கொடுத்துருக்காள், ஏன் அதை வச்சுட்டு ஓடல? நம்ம ஓடி இருந்தோம்னா இன்னாரும் எங்கள் அப்பா அம்மா பார்த்துருப்பேன். தப்பு ஏன் மேலே தான். அப்போ தோணுச்சு, லிஃப்ட்டு கொடுக்காதவன் மேலே தப்பு இல்லை, லிஃப்ட்டு கேட்ட ஏன் மேலே தான் தப்புன்ட்டு. அப்பத்துலேருந்து லிஃப்ட்டு கேட்குற ஒவ்வொருத்தனையும் நான் லிஃப்ட்டு கொடுத்து கொடுத்து அவனை கூட்டிட்டு போயிட்டு சாவடிச்சிட்ருக்கேன். ஏன் அவன் அவனை பற்றி நம்பி அவன் போயிருந்தானா, அவன் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிருப்பான், ஆனா அவன் போல. அவன் அவனை நம்பினதை விட மத்தவங்கள தான் நம்பினான். அதனால இப்பயும் சொல்றேன், இனி மேலும் கண்டிப்பா யாரெல்லாம் லிஃப்ட் கேக்குறாங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு போய் நான் சாவ அடிப்பேன். There is no end in my game.